ஹாய் ரிவன் வெல்கம் டு எக்ஸாம்ஸில் யூடியூப் சேனல் நம்ம அந்த சேனலில் ரெகுலராக ஜாப் ரிலேட்டடாக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் பார்த்துட்டு வரும் அதே நேரத்தில் நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றியும் டீடெயிலாக பார்த்துட்டு வரும் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அனவுஸ்மெண்ட் பற்றி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்வரியிலிருந்து இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது ரிலேட்டடாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விளக்கத்தை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ் வந்து கோவிட் நைன்டீன் காலத்தில் இருந்தே ஃபுல்லாக வந்து க்ளோஸ்ட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்லைன் வகுப்புகள் நடந்துச்சு எக்ஸாமினேஷனும் ஆன்லைனில் தான் நடத்துனாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ்லாம் முடிவு பண்ணி டிசம்பர்லேருந்து வந்து அவங்க வந்து காலேஜ் ரீ ஓபன் பண்ணாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருந்து மற்ற இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து பேட்ச் வைஸாக நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து முடிவு அதை பற்றி எடுக்கப்படல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிப்ரவரி எயிட்டின்லேருந்து வந்து காலேஜஸ் வந்து ரீஓப்பன் ஆகும் முக்கியமாக இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரீ ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே டுவெண்ட்டி இருந்து செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜூன் இருந்து அவங்களுக்கான தியரி பேப்பர்ஸ் வந்து இருக்கும் அப்படினுமாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து அவங்களோட எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிப்ரவரி எயிட்டீனில் வந்து எப்போ எந்த மாதிரியான ரீஓப்பனிங்கப்பா அவங்களோட இன் கோவிட் நைன்டீன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் ஸோ நேரில் போய் நம்ம வந்து உக்காந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்டில் தான் பசங்க எல்லாருமே இருந்தாங்க இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விளக்கத்தில் அவங்க என்ன சாங்க அப்படின்னா பிப்ரவரி எயிட்டினிலிருந்து காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆகாது ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் வந்து நாட்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சனிக்கிழமை க்ளாஸ் நடைபெறும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க விளக்கம் ஸோ எப்படியும் வந்து பிப்ரவரி எயிட்டீன்லேருந்து காலேஜ் ரிஓபன் கிடையாது ஆன்லைன் கிளாஸ் தான் போகுது இதுதான் இது வந்து முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போகிறோம் அப்படின்ட்டு பட் இப்போ வந்து அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமையலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ மாதிரியான இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கு ஆசைப்படுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ காலேஜ் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனா ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ்காகலாம் இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து அண்ணா यूनिवर्सिटी விட்டுருकाங்க थैंक यू